Wow! Jingle bells, jingle all the way. யம்மி பஃப் வந்து நம்ம கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. எங்காவது வந்து ஹோம் டெக்கார் மாதிரி வச்சுக்கலாம். வணக்கம், ஹலோ ஃப்ரம் சிட்னி. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஒரு வழியாக வந்து லீவ் வந்து விட்டாச்சு. இனி 2 வீக்ஸ்க்கு வந்து ஆஃபீஸோட தொல்லையே வந்து கிடையாது. நம்ம ஊர்னால் வந்து தீபாவளி, பொங்கல், பூஜா ஹாலிடேஸ் அப்படி வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த இயர் எண்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் அதுக்கு மட்டும்தாங்க வந்து லீவு. சரி, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்மளும் வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் இங்கே வந்து எவ்ரி இயர் எப்படி வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி 3 பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க வந்து ஒரு ஃபேமிலி, எங்களோட ஃபேமிலி மாதிரி. ஸோ எல்லோரும் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு வீட்டில் போய் கேதர் ஆகிட்டு எல்லோரும் வந்து ஒரு ஐட்டம் வந்து செஞ்சு அடிச்சுட்டு வருவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடிட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோங்க. நானும் வந்துட்டு ரெடி ஆயாச்சு, சூப்பராக ரெடி ஆகி நம்ம வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. காரில் என்னென்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் பிரியாணி செஞ்சுருக்கேங்க, அப்புறம் ப்ளூபெரி மஃபின்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஐயோ மறந்துட்டேன், வெஜ் பஃப்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து போகிறதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி செஞ்சு முடிக்க போகிறேங்க. ப்ரெப்பர்க்கெல்லாம் முடித்து வச்சுட்டேன். ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், டொமேட்டோ வந்து நான் அப்போ கட் பண்ணி போட்டுக்குவேன், மின்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இதுக்கு போடுறதுக்கு பட்டை, கிராம்பு, அந்த பிரியாணி இலை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வந்து கர்டுக்கு பதிலாக இந்த தடவை பால் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் மில்க் வந்து நிறையா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வரும், ஒரு கலர் வந்து நல்லா கிடைக்கும் பால் வந்து யூஸ் பண்ணால். ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். பிரியாணி மசாலா வந்து நான் இப்போ வந்து அரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, அந்த 3 ஐட்டம் மட்டும்தான், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அளவாக வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுதான். என்ன தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்குனே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். வெஜ்ஜீஸ் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ப்ராக்லி எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸ் இல்லை, அப்புறம் பொட்டேட்டோ, பட்டாணிலாம் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு வெஜ்ஜி பிரியாணி பண்ண போகிறேங்க. வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனையே வந்து அப்படியே சாப்பிடணும் போல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து இது செய்ய போகிறேங்க, வெஜிடபிள் பஃப்பு. வெஜிடபிள் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம பொட்டேட்டோ பஃப் தான் வந்து செய்ய போகிறேன். பஃப் பேஸ்ட்ரி வந்து நான் ஷீட் கடையிலேருந்து தான் வாங்கினேன். ஏன்னா நம்ம ஸ்க்ராச்லேருந்து அது வந்து செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து நிறையா எடுக்கும். பட் ஆனால் இங்கே வந்து ஷீட்டே வந்து கடையில் கிடைக்குதுங்க, அதனால நான் அது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, பொட்டேட்டோ மசாலா, ஸோ அது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இனி நம்ம வந்து பஃப்பு நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம வந்து கிரில் அவனுக்குள்ளே வச்சிட வேண்டியதுதான். அவன் வந்து நான் 175 டிகிரியில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. இப்போ பாருங்கள், இந்த பொட்டேட்டோ மசாலா வந்துட்டு நான் வச்சுட்டேன். இனி அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ 2 ஷீட் பஃப் ஷீட் யூஸ் பண்ணி நான் எல்லா ஃபில்லிங்லாம் பண்ணி வச்சுட்டேங்க. இங்கே பாருங்கள், மேலெலாம் வந்து பட்டர் அப்ளை பண்ணி கரெக்டான ஷேப்பில் வந்து வச்சாச்சு. 2 ஷீட்க்கு வந்து எனக்கு 12 பஃப் வந்ததுங்க. இப்போ நான் இதை வந்து உள்ளே எடுத்து வைக்க போகிறேன் அவனுக்குள்ளே. பஃப்பு வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணி வெளியே எடுத்தாச்சுங்க. மேலே பாருங்கள் அந்த லேயரு எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்ட்டு. யம்மி பஃப்பு வந்து நம்ம கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு வந்து கிஃப்டை வந்து என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காருங்க. எனக்கு ஒன்றா என் ஹஸ்பண்ட்க்கு ஒன்று கிடச்சிதோ. வாவ், அழகான டிஷர்ட் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. வாவ், ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் ஆல் த வே. சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்கங்க. இந்த வீட்டிலே வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து இந்த கலர் கலராக வந்து லைட்ஸு, அவங்க வந்து எப்படி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே கீழே அதுக்கப்புறம்
அதுக்கு நிஜமாவே வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், அப்படியே வாட்டர் ஃபால் மாதிரிலாம் நிறையா வீடுங்க, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வீடு ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே வந்துட்டு நமக்கு ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு ஃபீஸ்ட் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு இங்கே வந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் சிம்பிளாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் வச்சுட்டு இப்படி கலர்ஃபுல்லாக வந்து அந்த கார்டன்லேயே வந்து எல்இடி லைட்ஸ், அந்த சீரியல் லைட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், அந்த வீட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்படி அந்த ரவுண்டு இதில் வந்து லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து இது வந்து ஒரு சைட் சீயிங் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் வந்து பார்க்குறாங்க. பயங்கரங்க, மாசாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். எவ்வளோ பெரிய வீடு பாருங்கள். அந்த வீட்டு ஃபுல்லாமே வந்துட்டு அந்த பால்கனி ஃப்ரண்ட்டில் இங்கேயே வந்து ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரிலாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க, உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய கவு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பயங்கர மாசுங்க, செம. நிஜமாகவே வந்துட்டு அவங்க அந்த டைம் வந்து எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு. செம சூப்பராக இருக்குது. இது வந்து கேட்டு, கேட் கூட வந்து எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாசாக டெக்கரேட் பண்ணியிருக்கிற வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோங்க. இங்கே பாருங்கள், நிறையா உள்ளே வந்துட்டு காரில் வந்து சாண்டா போகிற மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு மாதிரி லேன்ஸு அப்படிலாம் வந்து போட்டிருக்காங்க. நிறையா வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேங்கரோ இருக்குது, ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் அனிமலு. மெரி கிறிஸ்மஸ். சூப்பருங்க, பயங்கர சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த வீட்டுக்கு வந்து வந்துட்டோங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த பர்த் ஸ்டோரி மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஜெருசலேமில் நடந்தது நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த கேமலு, அதுக்கப்புறம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறக்கிற மாதிரி அந்த சைட் பாருங்கள். அங்கேயும் வந்து கேமல் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி தீம் வந்து போட்டிருக்காங்கங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் மியூசிக்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம லைட்ஸ் எல்லாம் வந்து போகிற மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து போயிட்டாங்கங்க. அதாவது லைட்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்டர்லாம் வச்சுட்டு. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே கிளிட்டர் ஆகுது எல்லாமே, லைட்ஸ் எல்லாம் லிட்ரலி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் பார்த்துட்டிங்க. இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தோம். ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பிளேட் மாதிரி ஒன்று, நம்ம தாம்பாளத்தட்டு மாதிரி, பட் ஆனால் அந்த இந்த டிசைனில், அராபிக் டிசைனில் வந்து இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்து இருக்குது அந்த பிளேட்டு. ஸோ இது வந்து நம்ம எங்காவது வந்து ஹோம் டெக்கார் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஹண்டி பவுல் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்தோம். அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் வேஸுங்க, சூப்பராக வந்துருக்குது.